హాయ్ ఎలా వనకుం టు ఇడుమాటక్స్ ప్లస్ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு புது புது விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டே தான் வருவோம் அந்த வகையில் நமக்கு டெலிகிராம் குரூப்பில் ஒவ்வொரு வாரமும் இல்லை ஒவ்வொரு நான்கு நாட்களுக்கு ஒரு முறையும் வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்கில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கும் அதே போல் அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் வந்து ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட் மாதிரி கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து பேச வைக்கிறாங்க அவங்கள வந்து கலந்துரையாட வைக்கிறாங்க இது எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு கலந்துரையாடல் இருக்கு இன்னைக்கு நைட்டு எட்டரை மணிக்கு அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு எட்டரை மணிக்கு ஒரு கலந்துரையாடல் இருக்கு நம்மளுடைய தமிழ் பயிற்சி கட்டகத்தை உருவாக்கி தந்த ரெண்டு பேர் தான் வந்து பேச போகிறாங்க அந்த ரெண்டு மேம் யார் அப்படின்னா லோகநாயகி மேமும் மும்தாஜ் பேகம் மேம் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நம்மக்கிட்ட கலந்துரையாட போகிறாங்க ஆக்சுவலாக ஒரு புக்கு எழுதினவங்க நம்மக்கிட்ட வந்து கலந்துரையாடுறாங்க அதுனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கிறப்ப நிச்சயமாக அதை நம்ம மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த கட்டகம் பயிற்சி கட்டகத்தை நமக்கு உருவாக்கி தந்தவங்களே பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப அதில் நம்மளுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம் இல்லை வேறு ஏதாவது பாடம் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்க முடியும் அப்போது நம்ம அதில் தெளிவாயிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம இன்னும் அழகாக பெட்டராக வந்து சொல்லித்தரலாம் அதே போல் பல்வேறு தன்னார்வலர்கள் வந்து பல்வேறு பிரச் பிரச்சனைகளை வந்து பேசுவாங்க ஸோ அதன் மூலமாக நமக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கும் இது நம்மளுக்கு இப்போ நடக்கலனா கூட இல்லை ஃப்யூச்சரில் நடந்தாலும் அப்போது அன்றைக்கி இந்த மாதிரி அவங்க கேட்டதுக்கு இப்படி ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்களே ஆலோசனை சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஸோ அதனால் ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கணும் அண்ட் அதே போல் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிச்சயமாக கிடைக்கும் டெலிகிராம் குரூப்பில் அதுக்கு முதல்ல வந்து நம்ம இணைஞ்சிருக்கணும் டெலிகிராம் குரூப்பில் இணையாதவங்க இணைஞ்சிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் எயிட் தேர்ட்டிக்கு இன்றைக்கி வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள் அஃபிஷியலான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ போடுறேன் இதுதான் அஃபிஷியலாக வந்து டெலிகிராம் குரூப்பில் போட்ட மெசேஜ் இன்று நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரவு எட்டு முப்பது மணிக்கு தமிழ் கட்டகம் தயாரித்த குழு உறுப்பினர்கள் திருமதி மும்தாஜ் பேகம் மற்றும் திருமதி லோகநாயகி ஆகியோர் தன்னார்வலர்களுடன் கலந்துரையாடுவார்கள் ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம இந்த மீட்டிங்கில் கலந்துக்குவோம் அண்ட் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் தேங்க்யூ